டு சஹாஸ்ரீ வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஐஒய்க்கான ஆக்டிவிட்டி தான். ஹோம் டெக்கார், கார்டன் டெக்கார் எல்லாமே சொல்லலாம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர். என்னோடய இதில் வந்து பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய நான் போடுற வீடியோஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஐஒய்க்கான ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ வந்து இது வந்து வெர்டிக்கல் கார்டனுக்காக நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த வெர்டிக்கல் கார்டன் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாததுனால நம்மளே எப்படி பண்ணி அதை வந்து அழகாக டெக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணினது தான். இது வந்து நான் பண்ணது வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் பண்ணினது. ஸோ 1 இயர் பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தான் இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து ட்ரில் அடிக்கணும், ஆணி அடிச்சுட்டு அந்த இது டைப் பண்ணணும், லாக் வேணும், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும் எனக்கு என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து. ஸோ அந்த லாக்டவுன் டைமில் எனக்கு கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட் லாக்டவுனில். ஸோ அப்போ நாங்கள் வந்து இது ட்ரை பண்ணி, ஏன்னா வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இதுக்கு நீ வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சுரு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு. பட் எனக்கு பெயிண்ட் அடித்தாலும் இது ஃப்யூச்சரில் நம்ம இது மாற்ற முடியாதே அப்படின்னு. ஸோ 1 இயருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து நான் இது சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்காக கொஞ்சம் முன்னாடி இருந்த ஃபோட்டோஸு அது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் லுக், ஃபஸ்ட்டு இன்டோர் கார்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறதான் இது. நான் வீடியோ எதுவும் இல்லை, ஃபோட்டோஸ் முன்னாடி உள்ளதை தேடி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த புதுசில் இப்படி தான் இருந்தது, உள்ள எல்லாமே சிமெண்ட்டு அதுவும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அமேசானில் அந்த வெர்டிக்கல் கார்டனுக்கு உள்ள அந்த பிளான்டர் பாக்ஸ் மட்டும் வாங்கினேன், ஒரு 50 பீசஸ் வாங்கினேன். ஸோ அது மட்டும் வாங்கி இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து கிளாஸ் பீஸ் உடஞ்சி போச்சு. ஸோ அந்த டேபிளை வந்து கவுத்தி போட்டுட்டு நான் அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த புத்தா பார்த்தீங்கன்னா இந்த புத்தாவுமே ஒரு செராமிக் இது நல்லா இதாக இருந்துச்சு, அதுவுமே உடஞ்சிச்சு. சரி, அதை வந்து கீழே உடஞ்சதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுட்டேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஐஒய் தான். இது வந்து பிஸ்தா இருக்கு இல்லையா, பிஸ்தா வச்சு அந்த பாட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து கோகோனட் வச்சு ஒரு கேர்ள் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த முடிக்கு வந்து தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட இது. இது வந்து ஒரு கம்பு, அதில் வந்து ட்வைன் கட்டியிருக்கேன். நிறைய கிளாஸ் பாட்டில், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிவிசி பைப்ஸு, மேலே இருக்கிறது கிளாஸ் பாட்டில். ஸோ கிளாஸ் பாட்டிலில் உள்ள தண்ணி வந்து அப்பப்போ மாற்றி ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போனா தான் அந்த செடி வளரும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அது தேவையில்லை ஓரளவுக்கு. இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் கொஞ்சம் தொங்க விட்டுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகி எல்லாமே வந்து பிவிசி பைப்பில் வச்சு பண்ணினது தான். ஸோ இது எல்லாமே அப்படி தான். இதுவுமே நான் வந்து சைடில் இருக்கிறது வந்து டேபிள், ஸோ அது வந்து அதை வச்சு இதில் வச்சுட்டேன். ஸோ மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து டைல்ஸ் தான் வச்சுருக்கேன். டைல்ஸ் நமக்கு வீடு கட்டும் போது நிறைய டைல்ஸ் மீதியாக இருந்துச்சு. ஸோ ஹாலுக்கு போடுறது, பெட்ரூமு, பாத்ரூம்க்குண்டான டைல்ஸ்லாம் நிறைய மீதி சும்மா கிடந்தது. சரி, நம்ம இந்த இடத்துல வந்து ஏன் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினேன். ஸோ அதோட இதுதான், இது எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணது தான். இது வந்து நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் வந்து ஒரு லாக் பீஸ் மாதிரி வச்சு, ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு நூலுனா அந்த ட்வைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வச்சு டை பண்ணி கிளாஸ் பாட்டில்ஸ்குள்ளே தொங்க போட்டிருக்கேன். அப்புறம் நிறைய பிவிசி பைப்ஸ், ஸோ அந்த பிவிசி பைப்ஸ்குள்ளே இது பண்ணி நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இதோட ஃபுல் ப்ராசஸும். வந்து ஒரு 6 மந்த்ஸ் to 7-8 மந்த்ஸ் கிட்டே இருக்கும், அக்யூரேட்டாக தெரியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் ரொம்ப தேவைப்படும்.
உட்காந்து பொறுமையாக பண்ணுறதுக்கு, டை பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் இந்த செடியெல்லாம் வச்சது வந்து 1 இயர் பிஃபோர் வைப்பேன், அப்புறம் திருப்பி போகும், அப்புறம் திருப்பி நான் வைப்பேன். இப்படி தான் இருக்கும் நமக்கு அந்த டைமிங், அந்த பேஷன்ஸி மெயின்டைன் பண்ணுறது இவ்வளவும் ரொம்ப முக்கியம். இது இவ்வளவும் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து இது அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த டைல்ஸ் நான் இப்படி வச்சுருக்கேங்கும் போது எனக்கு இது வந்து கிளீனிங்கும் பெரிய ப்ராசஸ் தான். ஸோ வாஷ் பண்ணி எடுத்து நிறைய டஸ்ட்பின் மாதிரி நிறைய மண்ணெல்லாம் விழுவும். ஸோ அது வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறது, அது ஒன்று வந்து ஒரு டிஃபெக்ட்னு சொல்லலாம். மற்றபடி நமக்கு பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கே வந்து பக்கத்துலேயே இருக்கிறோம், க்ரீனிஷாக நம்ம அந்த நேச்சர் லவ் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு மழை பெய்கிற நேரம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம், கிட்ஸோடு சேர்ந்து எதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ யாருக்கோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம வைக்கிறோன்னா அப்போ இங்கே லைட்ஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ டிஐஒய் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இந்த மாதிரி ஹோம் டெக்கர் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு லாக் தேவை, அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று. இப்போ நான் வந்து கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைப் பண்ணணும் அவ்வளோதான். மற்றபடி நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பெயிண்ட் பண்ணதான், அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து ஒன்றுமே பெயிண்ட் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த செடி வந்து ஃபுல்லாக வளர்ந்து அது வந்து கவர் பண்ணதுனால எனக்கு அதுவே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செடி அவ்வளோ வளராததுனால கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணினேன், இது இவ்வளவும் பண்ணேன். மற்றபடி இது எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் தேவை. நான் இன்னும் எனக்கு வந்து செடியெல்லாம் சில செடி போகும், அப்புறம் திருப்பி நான் செடி வைப்பேன். ஸோ அந்த பேஷன்ஸையும் டைமும் மெயின்டெனன்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால ஜஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே நானும் க்ளீன் பண்ணிக்கிறேன், அதனால அப்படி பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றா எடுக்கிறேன், அப்புறம் டைல்ஸையும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம கார்டன் செட் பண்ணும்போது பார்டரில் தான் கொஞ்சம் வைக்கணும், அப்போ தான் நமக்கு உட்காந்து ஏதாவது இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்கனைசிங் இது வேணும். ஃபஸ்ட்டு நான் வைக்கும் போது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் வந்துருச்சு இப்போ நீட்டாக. ஸோ அதனால் பார்டரில் மட்டும் பிளான்ஸ் வைக்கிறது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அட்ராக்டிவாக பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் டைல்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட்டு பிளாக் மட்டும்தான் போட்டிருந்தேன், அப்புறம் ரெட் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணேன். அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு பேம்பு டேபிள், ஸோ சும்மா இருந்துச்சு, சரி ஓகே அந்த இது கூட வைக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். மற்றபடி நமக்கு இந்த கார்டன் டெக்கார்க்குன்னு வைக்கிறது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு தீம் பேஸ்னா ஒரு அனிமல் தீம் பேஸில் வச்சுருக்கேன், ஏன்னா எலிஃபேண்ட், ஃப்ராகு, அதுக்கப்புறம் வந்து டாட்டாய்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இது வந்து என்ன பண்ணுறேன்னா செடி நிறைய கீழே தொங்கிட்டுருக்கிறத மேலே டை பண்ணுவேன். அப்புறம் பிறகு இதில் காஞ்ச எல்லாம் நிறைய இருக்கும், அதை எடுப்பேன். மந்த்லி ஒன்ஸ் அப்படி கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் தண்ணியும் அந்த பாட்டில் அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இந்த செடி நம்ம கூடவே இருக்கிறதுனால இது இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தது வந்து கூடவே இருக்கிற போது நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம குழந்தைங்கள்லாம் வளரும் போது நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இது வந்து வச்சது தான் தெரியும் ஃபஸ்ட் லாக்டவுனில். அப்புறம் செகண்ட் லாக்டவுனில் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. யாராவது திடீர்னு வந்தவங்க வந்து இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கானது மணி ஸ்பெண்டே பண்ணலை, டைம் வந்து ரொம்ப டைம் தான் நம்ம மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், மணியோட ஸ்பெண்டிங் வந்து அவ்வளோவா இல்லை. செடி வந்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி பண்ணி தான் எடுத்தேன், நான் இது ஒன்றுமே நான் வாங்கவே இல்லை. மணி பிளான்ஸ் வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ப்ரொபகேஷனில் அந்த ரூட்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அதை வந்து நம்ம அந்த பிளான்டர் அது வந்து அந்த பிளான்டர் பாக்ஸில் வச்சுருந்தோம். ஃபஸ்ட் லாக்டவுனில் நான் வந்து இப்படி இருந்த செடி வச்சுது நம்ம தான் வச்சு வளர்த்தோம், அப்புறம் அதுக்கு வந்து அது வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செகண்ட் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த பிளான்ட் வந்து என்கிட்ட கேட்கும், நான் ஃபஸ்ட் லாக்டவுனில் இப்படி இருந்தேன், செகண்ட் லாக்டவுனில் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டேன், ஸோ நீ உன் கோல்ஸ் எந்த லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்க ஃபஸ்ட் லாக்டவுன் டு செகண்ட் லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ பிளான்ஸ் கிட்டேருந்து நம்ம மோட்டிவேட்டடாக நினைக்கலாம், அது இவ்வளோ இருக்கிறது இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு, ஸோ நம்மளும் வளரலாம்.